பிக்பாஸ் வீட்டின் புதிய கேப்டனாக பதவியேற்றுள்ளார் மோகன் வைத்யா. அவரும் நியூட்ரலாக இருப்பார் என்று பார்த்தால் அவரும் பார்ஷியலாக தான் நடந்து கொள்கின்றார் என்று சொல்லி நெட்டிஷன்கள் சொல்லி வருகின்றனர். இன்று வெளியான ப்ரோமோவில் மீரா மிதுனை கவின் திட்டியது போது வீட்டின் கேப்டனாக மோகன் வைத்யா எதுவும் பேசவில்லை. ஆனால் கவினுக்கு மீரா பதிலடி கொடுக்கும் போது மட்டும் அவர் எகிறினார். இதனால் நெட்டிசன்கள் கடுப்பாகியுள்ளனர். கேப்டன் என்பவர் நியூட்ரலாக இருக்க வேண்டும். இப்படி தனக்கு பிடித்தவருக்கு ஆதரவாகவும் பிடிக்காதவருக்கு எதிராகவும் நடக்கக்கூடாது என்று கூறி வருகின்றனர். பிக்பாஸ் வீட்டுக்குள் வந்தவுடன் தனது அனுதாப கதைகளால் மக்களிடையே பெற்ற ஆதரவையும் மதிப்பையும் மோகன் வைத்யா கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார். இதன் மூலம் அவரது உண்மை முகம் தெரிவது உறுதியாகியுள்ளது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, புதிதாக திருமணமான மதுமிதாவை உன் திருமண வாழ்க்கை நீடிக்குமானு தெரியாது என்று ஏற்கனவே கூறிய வனிதா இன்று அவரது தாலியை பஞ்சாயத்துக்கு இழுத்துள்ளார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள வனிதா விஜயகுமார் நாள்தோறும் ஒரு பிரச்சனையை இழுத்துவிட்டு வருகிறார். ஏற்கனவே தந்தையுடன் தகராறு, சகோதரருடன் தகராறு, கணவருடன் தகராறு, செய்தியாளர்களுடன் தகராறு என அவர் சண்டை போடாத ஆட்களே இல்லை. கணவரை விவாகரத்து செய்த வனிதா விஜயகுமார் அவரது மகனை தன்னுடன் வைத்துக் கொள்ள பெரும் முயற்சி செய்தார். ஆனால் அவர் மகனோ அப்பாவுடன் தான் இருப்பேன் என சென்று விட்டார். இதை தொடர்ந்துதான் குடும்பத்தாருடன் சண்டை போட்டு வருகிறார் வனிதா. இந்நிலையில்தான் பிக்பாஸ் போட்டியில் பங்கேற்றார் வனிதா. அவர் பிக்பாஸ் வீட்டில் நுழைந்தவுடனே சண்டை நிச்சயம் என பேச தொடங்கினர் நெட்டிஷன்கள். நெட்டிஷன்களின் கணிப்புப்படியே வந்த நாள் முதல் ஏலரியை கூட்டி வருகிறார் வனிதா. எப்போதும் கத்தி கத்தி பேசும் வனிதா தான் சீனியர் என்ற மனோநிலையில் எல்லோருக்கும் ஆர்டர் போட்டு வருகிறார். ஒன்றுமே இல்லாத தமிழ் பெண் பிரச்சனையை எவிக்ஷன் வரை கொண்டு வந்து விட்டார் வனிதா. மேலும் மதுமிதாவின் திருமண வாழ்க்கை குறித்து நெகட்டிவாக பேசுவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளார் வனிதா. நேற்று முன்தினம் தமிழ் பெண் பிரச்சனை வந்தபோதே சந்தோடு சந்தாக மதுமிதாவிடம், உனக்கு நல்ல திருமண வாழ்க்கை கிடைத்துள்ளது, எல்லோருக்கும் அப்படி கிடைக்கவில்லை, உன் திருமண வாழ்க்கை எதிர்காலத்தில் ஸ்பாயில் ஆகாது என்று யாராலும் சொல்ல முடியாது என சாபமிடாத குறையாக பேசினாங்க வனிதா. இந்நிலையில் இன்று அவரது தாலி குறித்து பேசி எரிச்சலை கிளப்பியுள்ளார். திருமணமான கையோடு பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்திருக்காங்க மதுமிதா. வந்ததும் வராததுமாக அவரது கல்யாண வாழ்க்கைக்கு வேட்டு வைக்கும் விதத்திலேயே பேசி வருகிறார் வனிதா என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம். அடுத்ததா, பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மீராவிடம் பாய்ந்த கவினை நெட்டிஷன்கள் வெளுத்து வாங்கி இருக்காங்க. பங்கேற்ற நாள் முதலே சாக்ஷி, அபிராமி, லாஸ்லியா, ஷெரீன், ரேஷ்மா என 5 பேரை காதலிப்பதாக கூறி அவர்களுக்கு ரூட்டு போட்டார். அவர்களில் ரேஷ்மாவும் லாஸ்லியாவும் விலக தற்போது அபிராமி, சாக்ஷி, ஷெரீன் என ஆட்டம் போட்டு வருகிறார் கெவின். ஆரம்பத்தில் ரசிகர்கள் கவின் மீது மரியாதை கொண்டனர். ஆனால் போக போக அவர் அபிராமி குரூப்புடன் சேர்ந்து கொண்டு செய்யும் வேலைகள் சகிக்க முடியவில்லை. குறிப்பாக சாக்ஷியையும் அபிராமியையும் தடுவதையே முதல் வேலையாக கொண்டுள்ளார் கவின். அபிராமிக்கும் சாக்ஷிக்கும் மீராவை பிடிக்காத காரணத்தால் கவினும் மீராவிடம் சண்டை போடும் வகையிலேயே நடந்து வருகிறார். நேற்று முன்தினம் மதுமிதா என்ன கூறினார் என்பதே அறியாமலே எப்படி தமிழ் பெண் என்று கூறலாம் என்று எகிறினார். அபியை எப்படி தனிமைப்படுத்தலாம் என்றும் மதுமிதாவிடம் சண்டை போட்டார் கவின். இன்று வெளியான ப்ரோமோவில் மீராவை ஒரு பெண் என்று கூற பாராமல் அறிவு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி திட்டாரு. இதனை பிக்பாஸ் வீட்டில் யாரும் கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில் இப்படி பார்ஷியலாக நடந்து கொள்ளும் கவினை நெட்டிஷன்கள் வெளுத்து வாங்கி வருகின்றனர். கவினை கடந்த சீசனில் பங்கு பெற்ற மகத்துடன் ஒப்பிட்டு கல்வி ஊட்டி வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்ததா, தற்போது பிக்பாஸ் 3 மூன்றாவது ப்ரோமோவும் வெளியாகியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பனானா டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு பவுன்சர் வந்து உட்காந்துருப்பார். அந்த வெயிட்டில் அந்த வெயிட்டை வந்து யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பனானா தார் கொடுக்குற மாதிரியான ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அந்த டாஸ்கில் வந்து நம்ம வனிதா போண்டா கோழி சைஸில் இருக்காங்க. அந்த போண்டா கோழி அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இன்றைய ப்ரோமோ கொஞ்சம் ரணக்கலமாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்க போகுது அப்படின்ற மாற்று கருத்து இல்லை. ஆக 9:30 மணிக்கு தெரியும் இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.